தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளேஸ்டேஷனில் PS4 ஆர் PS5 வச்சுக்க உங்களுக்கு ஒரு சரியான ஆஃபர் இருக்குது. ஸோ ஒரு 250 ரூபாவில் ஒரு நல்ல ஆக்ஷன் கேம், ஷூட்டிங் கேம் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு சஜஷன் பண்ண போகிற கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாம் ரைடர். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபாய்க்கு சேல் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வரலாம்னா, இது வந்து கொஞ்சம் ஓல்டு கேம் தான், கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த கேம் இது. கிட்டத்தட்ட ஒரு 2016-17 வந்திருக்கு இந்த கேமு. பட் ஆனால் இன்றைக்கும் நீங்கள் அந்த கேமை விளாடணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டேஷனில் விளாடல, எனக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் கேம் வேணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது நீங்கள் பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டின் நைட் மோட்ஸ். ஸோ இது வந்து ஒரு 4GB கேம் தான் இது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோக்கு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபீஸ் கிடச்சிது. உண்மையுமே ஒர்த்தான கேம். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னாகவும் ஒரு நீங்கள் த்ரில்லிங்காக விளாடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன கேமும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயர் கேம் தான், இதுவும் சிங்கிள் பிளேயர் கேம் தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக நான் சொல்ல போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேஸ் 3. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபீஸ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர் சேல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஈஸ்டர் சேலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த Under 20 உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான எல்லாமே இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராய்மேன், ஓகேங்களா? ராய்மேன் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 374 ரூபாய்க்கு விற்குது. கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அட்வென்ச்சரில் நல்லா ஸ்பீடான கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது இதோ இருக்கு பாருங்க, டாம் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பர்ச்சேஸ்டுன்னு காமிக்குது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் நைட் மோரும் விளையாட வாங்கியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு கேமும் இருக்குது. ஒரு 250 ரூபீஸ்க்கு ஒரு அட்வென்ச்சர் கேம் இருக்குது. ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன். நான் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபியூச்சரில் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த கேமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா யோக்கி லை சம்திங் ஏதோ இருக்குது. ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்க. 262 ரூபீஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையில் பார்க்கும்போது எனக்கு உண்மையுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஒரு சில கேம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அதையும் நான் காமிச்சிடுறேன். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா இதான் என்னோட ப்ளே ஸ்டேஷனோட அக்கௌண்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கேம்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே 500 மேலே இருக்குது. அதான் 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்குள்ளே நீங்கள் நல்ல கேம் விளாடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஷன் கொடுக்க போகிற கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் ஷூட்டிங்காகவும் ஆக்ஷனாகவும் அட்வென்ச்சராகவும் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் க்ரை 3, அதுக்கப்புறம் ஃபேர் க்ரை ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல கேமு. ஒரு ஷூட்டிங் கேமில் நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டாக விளாடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இருக்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 262 ரூபீஸ்க்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் 4 ப்ரீமியம் எடிக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 593 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் ஃபால் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் கேம் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபீஸ்க்கு விற்கிது. அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி டைப்பில் நீங்கள் விளாடணும், பாலைவனத்தில் விளாடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராய்மேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 374 ரூபாய் வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது, இது வந்து நான் வந்து என்னோட வெயிட்டிங் லிஸ்ட்டுக்காக நான் இதை போட்டு வச்சிருக்கேன். இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் விளையாடி போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேஸ், நான் ஆல்ரெடி இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஃபியா. ஸோ மாஃபியா 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம், ஒரு GTA மாதிரி ஒரு கேம் விளாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ளே 3 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலெக்ஷன் எல்லாமே ரொம்பவே நல்ல கலெக்ஷன். ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது நல்ல கேம்ஸ் கலெக்ஷன் வந்துச்சுன்னா அதையும் நான் லிஸ்ட் எடுத்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல், அதாவது கேமிங் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா Andrew YT, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். குட் பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் பாருங்கள் நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.